ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவு வந்து சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஸோ தப்பா இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டாக வந்து நானும் அன்பு வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். தம்பிக்காகவும் குடும்ப சூழ்நிலைக்காகவும் நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இதுக்கடுத்து வந்து நான் என்னால் வந்து அன்பை வந்து உதய இடத்துல வந்து இப்போ வரைக்கும் வச்சு பார்க்க முடியல. உதயாவை வந்து நான் மறந்துடுவேன்றதும் வந்து என்னால் ஏற்றுக்கிறவே முடியலை. உதயாவை மறக்க முடியாதுன்றதுல நான் கான்ஃபிடென்ட் ஆயிட்டேன். சரி, நம்ம லைஃப்ல வந்து வந்ததுனால அவனுக்கு வந்து அதை வந்து பாதிச்சிடக்கூடாது, அவனோட லைஃப்பும் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவனும் வந்து என் பிள்ளைக்காக தான் வந்தான். தம்பியவும் ஒரு நல்ல அப்பாவா பார்த்துக்கிட்டான், அத்தைக்கும் ஒரு நல்ல பிள்ளையா இருந்தான், நானும் ஒரு தம்பி மூலியமா வந்து ஒரு நல்ல அப்பாவை மிஸ் பண்ணுவேன்தான். ஆனாலும் அந்த இடத்துல வந்து நான் அவனை வந்து நல்லா வளர்ப்பேன். இன்னும் நானும் தம்பியும் இனிமேல் வந்து சிங்கிளா இருக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் கட்டாயமாகி வந்துட்டேன். அப்படி இருக்கிறப்ப நீங்க யாரும் தப்பா மட்டும் பேசாதீங்க. இந்த சூழ்நிலையை வந்து உங்ககிட்ட கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். ஏன்னா என் லைஃபுக்குள்ள வந்து அவனோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. யார் வந்து மெஜர் பண்ணி போட்டு தப்பா மட்டும் பேசாதீங்க, இது வந்து லைஃபு. அப்படி இருக்கிறப்ப யாரு வந்து அந்த மாதிரி தப்பான ஒரு கண்டென்ட் எடுத்து பேசிடாதீங்க. அவனும் வந்து அவனோட லைஃபை பார்க்கணும். நீங்களுமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க. நான் வந்து மேரேஜ் பண்ணப்போ வந்து நீங்க பாதி பாதி எனக்கு சப்போர்ட், நெகட்டிவ் வந்துச்சு பாசிட்டிவ் வந்துச்சு. ஸோ உங்களால ஏத்துக்கிற முடியலன்ற சூழ்நிலை இருக்கப்ப என்னால வந்து முழுமையாவே ஏத்துக்கிற முடியல. அவனுமே அவங்ககிட்ட வந்து நான் கலந்துக்கிட்டேன். என்னையால வந்து உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுப்பா, ஸ்பாயில் ஆயிடக்கூடாது அன்புன்னு சொல்லி நான் வந்துட்டு கலந்துக்கிட்டப்ப அவன் வந்து எனக்காக நான் வெயிட் பண்றேன்னு தான் சொன்னான். எவ்வளவு நாள் ஆனாலும் நான் வெயிட் பண்றேன், நீ வந்து மாத்திக்கலாம், அதெல்லாம் மாறிடும் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான். என்னோட தாட்ல இருந்து பாக்குறப்ப என்னால இதே வந்து ஒரு துளி கூட மறக்க முடியாதுதான். அதில் வந்து நான் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். இனிமேல் வந்து நம்ம லைஃப்பில் வந்து உதயாவுக்கு அடுத்து வந்து அவனை வச்சு பார்க்க முடியலை அப்படின்றதுல வந்து நான் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சுக்கிறோன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். நானும் அன்னைக்கு வீடியோ ஒரு பேசினேன், மருமகளுக்காக வந்து ஒரு லைஃப் வேணுன்றது என்னுடைய மனசுல வந்து பட்டுச்சு. அதனால வந்து இங்கே ஏன்னா இந்த சூழ்நிலையில வந்து அவ தனியா இருந்து போராட முடியாது சில விஷயங்கள்ல அப்படின்னு அந்த வீடியோல நாங்க பேசியிருந்தோம். அதுதான் உண்மை. இப்பயுமே அந்த பிள்ளை எப்படி போக போகுதுன்ற கஷ்டம் தான் எனக்கு இருக்கு. ஆனாலும் சரி, எங்க அக்கா பையன் சொல்லும்போது நாங்க எல்லாரும் சேர்ந்து பேசணும், சரின்னு சொல்லணும், அவளையும் கெஞ்சிடும் சரின்னு சொல்லிட்டா சரின்னு சொல்லணுமே நாங்க முடிச்சு வச்சேன். முடிச்சு வச்சதுல வந்து அவனும் வந்து எனக்கு நல்ல பிள்ளையா இருந்தான், ஷாம் குட்டிக்கு நல்ல அப்பாவா இருந்தான், அதுல வந்து எந்த மாற்றம் கிடையாது, நல்லா இருந்தான். ஆனா என்ன, இவ வந்து ஏத்துக்கிற மாட்டேன் அந்த இடத்துல வந்து உதய இடத்துல நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணும்போது அவன் மனசும் கஷ்டப்படுற கூடாது, நம்ம வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டுமே இனி போய் அவன் ஒரு லைஃப் நல்லபடியா பாக்கணும் வைக்கணும். அது இவளை இருக்கிறேன்டா, நான் இருக்கிறேம்மா, நான் வெயிட் பண்றேன் அவளா அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா தம்பி, அவ வந்து அவ ஏத்துக்கிற முடியாத சூழ்நிலையில வந்து நீயே உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ற, அதனால நீ வந்து நல்ல முடிவா நம்ம எடுப்போம், அதனால ஒண்ணு இல்லடா பாப்போம். நீங்க நினைக்கலாம், பெரியவங்க நீங்க ஓயாம முடிவு எடுக்கிறீங்க, திடீர்னு ஒரு கல்யாணம் பேசுறீங்க, திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க நீங்க நினைக்கலாம். ஆனா இது வந்து ரெண்டு மனசும் சரியாயிரும்ன்ற ஒரு சூழ்நிலையில தான் நாங்க எடுத்தோம். இப்பயும் நான் 1.5 மாசமா வந்து அவளை சரிப்படுத்தி இருந்ததுதான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் போராடினோம். அவ வந்து இதுதான் என்னுடைய லைஃப்னு சொல்லும் போகும்போது நம்ம வந்து ரொம்ப அதுல வந்து திணிக்க முடியல. அதனால வந்து கஷ்டம்தான், எனக்கு ஒரு நல்ல பிள்ளையை நான் இழக்கிறேன்றது வந்து எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. நல்லா சாம் குட்டி வந்து இப்பதான் கொஞ்சம் நல்லா அவனோடய நல்லா இது பண்ணிக்கிட்டாவே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ இதுல வந்து அவ வாழ்க்கைன்னும் போது நம்மளால வந்து என்னால ஒண்ணுமே இதை பண்ண முடியல. இது தப்பா இருந்தாலும் என்னையும் மன்னிச்சுக்கோங்க, என்னடா பெரியவங்களா இருந்து பண்ணி வச்சுட்டு திரும்பி இதை பண்றீங்களேன்றது சில பேருக்கு இருக்கும். ஏமா உங்களுக்கு தெரியாதா, நீங்க யோசிக்க மாட்டீங்களான்னு நினைப்பீங்க. யோசிக்கிறது யோசிச்சுதான் முடிவு எடுத்தோம். வாட்டி நாங்க கேட்டோம், சரி நீங்க எல்லாரும் சொல்றீங்க சரி அப்படின்னு சொன்னா அவளும். அப்ப அன்பும் நான் அப்பாவா அந்த தகப்பேனாத சூழ்நிலைக்கு இருந்தேன், நானும் வந்து தகப்பனா சேம்குடிக்கு இருப்பேன்னு சொல்லி தான் வந்தான். அவையமா அவையனுடைய எண்ணத்துல வந்து ஒரு மாற்றம் கிடையாது, அவன் அப்படியேதான் இருக்கான். இந்த பிள்ளை வந்து மாற மாட்டேங்குது, நான் உதய இடத்துல மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னால இதுல ஒண்ணும் பண்ண முடியல. அவங்க ரெண்டு எட்டையும் முடிவு விட்டுட்டேன், அவங்க எடுக்கிற முடிவு எனக்கு ஓகே. நான் வந்து அடுத்து வந்து எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ட்ரோல் பண்ணுற யாருமே வந்து தப்பாக மட்டும் ட்ரோல் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கடுத்து வந்து அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அவனோட லைஃப்பும் அவனோட ஃப்யூச்சர் வந்து இனி அவன் போய்
கொண்டு போகணும். அப்படி இருக்கிறப்ப நீங்க தப்பா ட்ரோல் பண்ணி வந்து ஒருத்தவங்க லைஃபை வந்து யாருமே கெடுத்துறாதீங்க. இதுக்கடுத்து நானுமே இருக்கட்டும், நானும் தம்பி வச்சு சிங்கிளா நான் வாழ்ந்து காட்டுவேன், தம்பி வந்து ஒரு ஒரு இடத்துல நான் வைப்பேன், புதியா பிள்ளையா நான் வளர்த்து காட்டுவேன்ற ஒரு சூழ்நிலைக்கு நானும் வந்து நிக்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து நீங்க வந்து முடிஞ்ச அளவு வந்து நெகட்டிவோ ட்ரோல் பண்றதோ மட்டும் தப்பா பண்ணாதீங்க. ஆமா, அது மட்டும்தான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். ரெண்டு பேர்த்தையும் வச்சு வச்சு அனாவசியமான வார்த்தை நீங்க போடாதீங்க. நாங்கள் போன தடவையும் சொன்னேன், ஆனாலுமே நீங்க சில பேர் வந்து போட தான் செய்றீங்க. தயவு செய்து உங்களை நாங்கள் கெஞ்சி கேட்டு அதை மட்டும் போடாதீங்க. நான் ஏன் மேரேஜ் பண்ணிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், அப்பெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். அந்த கஷ்டம் சாமி பற்றி படக்கூடாது, ஒரே காரணத்துக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு ஒரு நல்ல அப்பாவாக தான் நான் இருக்கேன், அம்மாவுக்கும் ஒரு நல்ல பிள்ளையா தான் இருக்கேன். பட் சுமதினு வரும்போது மட்டும் அவங்களால இன்னும் உதய இடத்துல வச்சு பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்லை பரவாயில்ல, இதெல்லாம் மாறிடுவோம்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்றேன். எவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்றேன், பட் என்னால மாற முடியாதுன்ற இதில் அவங்க ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்க. என்னோட லைஃப் ஸ்பாயிலர்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சுமதி இடத்துல இருந்து பார்க்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏத்துக்கிறேன் இந்த முடிவை. நானும் என்ன சாமி குட்டி என் பிள்ளையா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் அது முடியல. அம்மாவும் சாமி குட்டியும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன், மிஸ் பண்ண எப்பயுமே. இந்த வீடியோ வந்து யாருமே தயவுசெய்து ட்ரோல் பண்ணாதீங்க, தப்பா மட்டும் ட்ரோல் பண்ணாதீங்க. ஏன்னா அவனுக்கும் ஃபியூச்சர் இருக்கு. ஸோ நானும் வந்து சிங்கிள் மதரா இனிமேல் வந்து தம்பியை வச்சு நான் வளர்க்கணும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ட்ல இருக்கேன். ஸோ இந்த வீடியோ ட்ரோல் பண்ணி அவனோட லைஃபும் பாதிச்சிடக்கூடாது, என்னோட லைஃபும் பாதிச்சிடக்கூடாது. ஸோ தயவுசெய்து யாருமே வந்து இந்த வீடியோவை வந்து தப்பா மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஏன் அவன் வந்து டக்குன்னு எடுத்தாங்க டக்குன்னு முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னால அக்செப்ட் பண்ணிக்கிற முடியலன்றப்ப வந்து அவன் வந்து லைஃபுக்குள்ள வர்றப்ப அவனுக்கு வந்து அது வந்து ஸ்பாயில் ஆகும் அவனோட லைஃப். அவன் வந்து இப்பதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ். நான் வந்து ஏற்கனவே வந்து உதயா கூட வாழ்ந்திருப்போம். அப்படி இருக்கிறப்ப என்னால வந்து உதயாவை மறக்க முடியலன்ற இடத்துல வந்து அவன் வந்து ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் நாங்க இந்த வீடியோவும் போடுறோம். நாளைக்கு அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்றது வந்து உலகத்துக்கே தெரியும். லேட்டா நாங்க இந்த முடிவு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இவ்வளவு நாளா நீங்க வாழலையா அப்படி கூட கேட்கிறோம் கூட நீங்க கேட்பீங்க. அப்படின்றதுனால சீக்கிரம் எடுத்துட்டேன்னா அவனுடைய லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக, அன்பு நல்லா இருக்கும் அதுக்காக தான் இந்த சீக்கிரம் எடுத்த முடிவு. இதுக்கடுத்து லேட்டா எடுத்தோம்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்களும் சரி அவனும் சரி அவனோட லைஃபும் பாதிக்கும் என்னோட லைஃபும் பாதிக்கும். இன்னொன்னு, நீங்க கேக்குற கேள்விகளுக்கு எல்லாம் வந்து நாங்க இருக்கணுமா இந்த உலகத்துலன்ற அளவுக்கு கூட நீங்க கேப்பீங்க கண்டிப்பா. அந்த மாதிரி எல்லாம் ஒரு கேள்விகள் எழும்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு சீக்கிரமா நான் அந்த வீடியோ போறதுக்கு ஒரு காரணம் வந்து இதுதான். மற்றபடி யாரும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, தயவுசெய்து எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.